திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையிலான புதிய மின்மயமாக்கப்பட்ட ரயில்வே பாதையில் தெற்கு ரயில்வே முதன்மை பொறியாளர் ஏ கே சித்தார்த்தா ஆய்வு மேற்கொண்டார். இதற்கென திருநெல்வேலியிலிருந்து சிறப்பு ரயில் மூலம் இந்த ஆய்வை மேற்கொண்ட பின்னர் பாளையங்கோட்டையில் குறிச்சி துணை மின் நிலையத்தை திறந்து வைத்தார். சேதுங்கநல்லூர் ரயில்வே மேம்பாலம், ஸ்ரீ வைகுண்டம் ஆற்றுப்பாலம் மற்றும் ஆறுமுகநேரி அருகே உள்ள ரயில்வே கேட் பகுதியில் குறுக்கே செல்லும் மின்சார வாரியத்தின் மின்வழித்தடம் ஆகியவற்றையும் ஆய்வு செய்தார். மின்சார எஞ்சின் பொருத்திய ரயில் திருச்செந்தூரிலிருந்து இன்று மாலை 3:20 புறப்பட திட்டமிட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இன்னும் 2 வாரத்தில் மின்மயமாக்கப்பட்ட இந்த வழித்தடத்தில் ரயில்கள் இயக்கப்படும் என சித்தார்த்தா தெரிவித்தார். மேட்டுப்பாளையம் உதகை இடையேயான மலை ரயில் போக்குவரத்து 5 நாட்களுக்கு பிறகு தொடங்கியது. கனமழை காரணமாக ஆடர்லி ஹில்க்ரோ பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் மண் சரிவுகளை சரி செய்யும் பணி நடைபெற்று வந்தது. தற்போது சீரமைப்பு பணி நிறைவடைந்த நிலையில் இன்று காலை 100க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் மலை ரயில் போக்குவரத்து தொடங்கியது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு சிறப்பு வழி திறக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கூட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் ஏற்கனவே தரிசன நேரம் அதிகரிக்கப்பட்டது. இந்த நிலையில் நடப்பந்தல் பகுதியில் உள்ள நுழைவு வாயிலில் குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு தனி வழி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சன்னிதானத்தில் குழந்தைகள் அமர்வதற்கான தனி இருக்கைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. பஞ்சாப் மாநிலத்தில் எல்லைப்பகுதியில் பாதுகாப்பு படை வீரர்கள் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியுள்ளனர். பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி அமைந்துள்ள குர்தாஸ்பூர் மாவட்டத்தில் சந்து வாதாலா மற்றும் காசோவால் பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைந்துள்ளன. இந்நிலையில் நேற்று பாகிஸ்தான் எல்லைப்பகுதியிலிருந்து இந்திய எல்லைக்குள் ஆளில்லா விமானம் ட்ரோன் பறந்து வந்தது. இதையடுத்து அந்த பகுதிகளில் தீவிரவாதிகள் இந்த பகுதிகளுக்குள் ஊடுருவாமல் தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தலைநகர் புதுதில்லியில் இன்று காற்று மாசின் தரம் மிகவும் மோசமான நிலையை அடைந்துள்ளது. NCR எனப்படும் தேசிய தலைநகரை ஒட்டிய பகுதிகளில் இன்று அதிகாலை கடும் பனிப்பொழிவு காணப்பட்டது. சாலைகளில் வாகனங்களில் எதிரே வருவோர் தெரியாத அளவிற்கு இந்த மூடு பனி சூழ்ந்து காணப்பட்டது. இதனால் ஊர்திகள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி சென்றதை காண முடிந்தது. அதே நேரத்தில் காற்று மாசின் தரமும் வெகுவாக குறைந்து தரக்குறியீட்டு எண் 327 என்ற நிலையை அடைந்தது. நோடியாவில் அதிக அளவாக 399 குறியீட்டு அளவிலும், குர்காம் பகுதியில் 302 என்ற அளவிலும் காற்று மாசு காணப்பட்டதாக காற்று தரம் மற்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலில் சுமார் 74% வாக்குகள் பதிவானதாக மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மாநிலத்தில் உள்ள 7751 கிராம பஞ்சாயத்துகளுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதில் ஒரு சில ஊராட்சி தலைவர்கள், உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து 7135 கிராம பஞ்சாயத்துக்கு தேர்தல் நடைபெற்றது. பெரிய அளவில் அசம்பாவிதமின்றி தேர்தல் நடைபெற்றதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.